நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நமக்காக 924 ஸ்கீம்ஸ் கொடுக்கறாங்க, நலத்திட்டங்கள் கொடுக்கறாங்க. ஆமாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 316 நலத்திட்டங்கள், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரி இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 608 நலத்திட்டங்கள் இருக்கு. சரி, அதனால எனக்கு என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன நலத்திட்டம் இருக்கு, எனக்கு எது சரியா வரும் அப்ளிகபிள் அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். இதெல்லாம் எங்கிருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா myscheme.gov.in myscheme.gov.in அப்படிங்கிற இந்த இணையதளத்துக்கு போனீங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்கூடிய நலத்திட்டங்கள் என்ன, மாநில அரசாங்கத்தினுடையது என்ன அப்படிங்கிறது கேட்டகரி வைஸா இருக்கும். அக்ரிகல்ச்சர், ரூரல் என்வாயன்மெண்ட், அப்புறம் பேங்கிங், பினான்சியல், பிசினஸ், எஜுகேஷன், இந்த மாதிரி என்னென்ன துறைகள்ல நமக்கு நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன நலத்திட்டங்கள் விவரமா இருக்கு. இல்லைங்க, அவ்வளவு தூரம் என்னால தேட முடியாது அப்படிங்கிற உங்களுக்கு சிம்பிளான இன்னொரு ஒரு டெக்னிக்கும் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பெயர், உங்களுடைய வயது, நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற பேசிக்கான ஒரு 4-5 இன்ஃபர்மேஷன் நீங்க கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு என்னென்ன நலத்திட்டங்கள் பொருந்தும் அப்படிங்கறத அவங்களே ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. சோ நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த திட்டங்கள் நமக்கான உரிமை, வாய்ப்பை நம்ம தான் சரியா பயன்படுத்தணும்.